ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபலா சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் நிறுவனத்திலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி, பிஜி, பிஇ, பிடெக் வரைக்கும் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிச்சாலும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கிடையாது, தேர்வு கட்டணம் கிடையாது. இதை உங்களை இன்டர்வியூ மூலியமாக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,000 75,000 வரைக்கும் இதுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மார்ச் 2021 நீங்க விண்ணப்பிச்சு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் தபால் மூலியமாக விண்ணப்பிக்கலாம், இல்லை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாப்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இதான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கிறத அதை மென்ஷன் பண்ணிருங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிருங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், ஸ்போர்ட்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், செக்ஸ், நேஷனாலிட்டி, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கேட்டகரி, பர்மனண்ட் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் உங்கள் நேம் அண்ட் பிளேஸ் கொடுத்து சைன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கும் நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்டர், சாஃப்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர், கண்டென்ட் மேனேஜர், இல்லை ரைட்டர், இதுக்கான வேலை வாய்ப்பு தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்சிஇ படிச்சவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். 3 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000-75,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 2021 தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அதனால் நீங்கள் 21 முதல் 58 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஃபுல் ஒவ்வொரு ஜாபுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கில், அந்த ஜாப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்கில், அப்புறம் டிசரபிள் ஸ்கில், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காமிச்ச அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதை எந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர்ஸ் ஜென்ரல் மேனேஜர், அட்மின் ஆர்கிட்டர், டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன், எலக்ட்ரானிக்ஸ் நிகிட்டன், 6 CGO காம்ப்ளெக்ஸ், லோதி ரோட், நியூ டெல்லி, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். இது வந்து ஹார்ட் காப்பி வந்து இந்த இதில் அனுப்பணும். என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், அது இன்னொன்று எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இதெல்லாமே வந்து ஹார்ட் காப்பி அனுப்பணும். சாஃப்ட் காப்பியும் நீங்கள் இந்த மெயில் ஐடி DICADICADMIN@HR@digitalindia.government.in அட்ரஸுக்கு நீங்கள் சாஃப்ட் காப்பியும் நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே அனுப்பணும். ஏதாவது ஒன்று மட்டும் அனுப்பிச்சுட்டு இன்னொன்று அனுப்பாமட்டிங்கன்னா அது யூஸ் கிடையாது. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.